இச்சு பொறிச்சின் மலைக்கு இந்த இப்படி நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு சண்டை காலையிலே. ஸோ காலையில் வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கேப்டன் கிட்டே வந்து ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதாவது வீட்டுக்குள்ளே வந்து எது யூஸ் பண்ணோன்னாலும் கேட்டு யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்தது. அதில் வந்து சாச்சனா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. சாச்சனா வந்து கேப்டன் வந்து சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸை வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ 5 ரோஸில் ஒரு ரோஸ் வந்து போயிடுச்சு. மிச்ச ரோஸ் போச்சு அப்படின்னா வந்து கேப்டனாக இருக்கிற தீபக் வந்து அவரோட பதவி இழப்பார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அந்த வகையில் அவங்க ரோஸை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து சாச்சனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விட்டு கிச்சனுக்கு வந்து போயிடுறாங்க. ஆல்ரெடி வந்து சத்யாவும் ஜாக்லினும் வந்து கிச்சனில் நாங்கள் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பாங்க அந்த ஒரு டிஸ்கஷனில். பட் இப்போ சாச்சனா வந்து எதுவுமே சொல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஒரு ஃப்ளோரை வந்து இப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு கேட்காம ஒரு பெர்மிஷன் கேட்காம அவங்க பாட்டுக்கு போகிறது இது அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது. அப்போது வந்து தீபக் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சரி அவங்களோட புரிதல் அவ்வளோதான் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு சாச்சனாக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. ஆனந்தி எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. என்ன புரிதல் அவ்வளோதான், என்ன புரிதல் அவ்வளோதான், நான் கரெக்டாக தான் நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன என்னோட புரிதல் அவ்வளோதான் சொல்லி நான் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸில் வந்து சிவா அருண் இவங்க எல்லாருமே வந்து சாச்சனாக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாச்சனா வந்து சரியாக பண்ணுறதே கிடையாது, இப்போது சாச்சனா பண்ணது சரி கிடையாது, ஏன்னா இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பெர்மிஷன் கேட்காம இப்போ நான் கூட இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எழுந்து போனால் அது நல்லாவாக இருக்கும், அது கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு தான் அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வெடிச்சு இப்போ ஃபைனலாக வந்து சாச்சனா மேலே செம காண்டில் இருக்காங்க. ஸோ சாச்சனா செஞ்சது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.